ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை. ஹோட்டலில் செய்கிற மாதிரியே ஒரு ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை, கம கம கமன்னு ஊரே மணக்கிற மாதிரி நிறையா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கிராமத்தில் பண்ணுற மாதிரியே இந்த தோசைகளில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போதே இதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் பேர் ஜிலேபி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது வந்து டேம் ஃபிஷ். இதோட வெயிட் கரெக்டாக சொல்ல போனோன்னா 1 kg. இந்த மீனை கேரளா ஸ்டைலில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மீனை பார்க்கறதுக்கு க்ளீன் பண்ண மாதிரியே தெரியாது, அடியில் மட்டும் கீறி இதோட வேஸ்ட்டு பார்ட்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு பிடி கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா உரசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீனில் நல்லா மசாலா இறங்கிறதுக்கு இதே மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் க்ளீன் பண்ணாலும் இதே மாதிரி வெட்டி வாங்கிக்கோங்க. இந்த மீன் நல்லா சதையாக இருக்கிறதுனால நான் இதை ஆழமாகவே கீறி இருக்கிறேன் மசாலா நல்லா இறங்கிறதுக்காக. இப்போ இந்த மீன் அப்படியே இருக்கட்டும், நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை பறித்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 4 காஞ்ச மிளகாய், 15-20 பல், தோல் உரிக்காத பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, வாசனைக்கு 1 கொத்து கருவேப்பிலை, அது கூடவே 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மீனுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சாச்சு. இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சோளமாவு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேணாம், இதே மாதிரி ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை மீன் ஃபுல்லுக்கும் நல்லா தடவி விடுங்க. இந்த மீன் மசாலாவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுனால வழவழன்னு இந்த மசாலா மீனோட நல்லா ஒட்டிது பாருங்க. இந்த மசாலாவை மீனோட உள் சைடும் வெளி சைடும் நல்லா பூசி விடுங்க. இந்த 1 கிலோ மீனுக்கு நான் இப்போ அரைச்ச இந்த மசாலா கரெக்டாக இருந்தது, ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, மீனை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்மில் வச்சே இதை பொறிங்க. இந்த ஜிலேபி மீனை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மீன் மசாலாவிலேயே ஆயில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லை. அந்த மசாலாவில் சேர்த்துருக்கிற இந்த ஆயில்னாலேயே மீன் சூப்பராக குக் ஆகும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருக்கேன். இப்போ இந்த மீனை திருப்பி இன்னொரு பக்கமும் வேக வைக்கலாம். இப்போ இந்த மீனை திருப்பி விட்டதுக்கப்புறமும் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண பாருங்கள், எவ்வளோ முற முறன்னு இந்த மீன் சூப்பராக வெந்து வந்திருக்குதுன்னு. இந்த மீனில் உள்ள மசாலா அப்படியே பிடிச்சிக்கும். இந்த மசாலாவை நீங்கள் பேத்து கூட எடுக்க முடியாது. முற முறன்னு காரசாரமான நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்த ஜிலேபி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.